ஜோசியம் பார்க்கறது, கைராசி பார்க்கறது, பிறந்த கிரகராசி பார்க்கறது, எதிர்காலம் கணிச்சு சொல்றது, ஜோசியம் ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம். என்னது ஜோசியம் பார்க்கிறதா? ஆமாங்க ஐயா, ஜோசியம் பார்க்கறது தான். இப்படி வரும், நான் வெட்டியாகத்தான் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய பொழுதை உம்மிடமாவது சற்று நேரம் போக்கிக் கொள்கிறேன். டே முனியா, இருக்கை எடுத்து வா. வெட்டியாக பொழுதை போக்குவதா? என்னிடம் நாணயத்தை காணிக்கையாக வைத்தால் நான் ஜோசியம் பார்ப்பேன். ஒரு கௌலி வெட்டிலையும் நாணயத்தையும் வைத்தால்தான் ஜக்கம்மாள் எனக்குள் இறங்குவாள். அது இல்லாமல் என்னால் வெட்டியாக சொல்ல முடியாது. என்னையா இத்தனை நிபந்தனை போடுகிறீர்? நல்ல பலன் சொன்னால் பணம் தராமலா போயிடுவோம்? பலன் ரேகை பார்த்த பின்னால் தான் சொல்ல முடியும். முதலில் காணிக்கையை வைத்தால்தான் ஜக்கம்மாள் உத்தரவு தருவாள். என்னையா இது, அரசு உத்தரவு போல அத்தனை கச்சிதமாக சொல்கிறாய்? காணிக்கை தானே வைத்தால் போயிற்று, என்ன வேண்டும் என்று சொன்னாய்? ஐயா, ஒரு கவுலி வெற்றிலை. யோ, என்னையா இது, வெற்றிலை உனக்கா உன் ஆட்டுக்கா? ஒரு கவுலி வெற்றிலையா ஒரு மனிதன் போட முடியும்? ஐயா, வெற்றிலையானது எனக்கும் அல்ல, என் வீட்டு ஆட்டுக்குட்டிக்கும் அல்ல, அத்தனையும் ஜக்கம்மாவிற்குதான். காணிக்கையும் என் தெய்வத்திற்குத்தான். ஓ, நீ ஜக்கம்மாவின் நேரடி முகவர் போலும். ஐயா, என்ன சொல்கிறீர்கள்? அட, அதை விடப்பா, வந்த வேலையை பாரும். கைரேகை பார்க்கிறாயா இல்லை பிறந்த நேரத்தை கணித்து சொல்கிறாயா? ஐயா, கைரேகை பார்த்து சொல்கிறேன், ஆனால் முதலில் காணிக்கையை எடுத்து வையுங்கள். என்னப்பா இது, இத்தனை நெருக்கடி தருகிறாயே. முனியா, ஒரு கவலி வெற்றிலையும் நாணயங்களும் எடுத்து வா. ஐயா, நீர் எந்த ஊரிலிருந்து வருகிறீர்? தென்பாண்டி நாடு, நெல்லை சீமை. நாங்கள் தேவி ஜக்கம்மா குலத்தை சேர்ந்தவர்கள். ஓ, இத்தனைக்காத தூரம் நடந்தே வந்தீரா? ஊர் ஊராக சென்று கைரேகை பார்ப்பது எங்கள் குலத்தொழில். குறைந்தபட்ச காணிக்கை வாங்கிக் கொண்டு சொல்கிறோம். நாங்கள் என்ன, வண்டி மாடு வைத்துக் கொள்ள முடியுமா? குதிரைதான் வைத்துக் கொள்ள முடியுமா? ஜக்கம்மா துணையோடு நாடு நாடாக கால்நடையாகவே சுற்றி அலைகின்றோம். வேறு வழி? ஐயா, ஜக்கம்மா துணை. இந்த காணிக்கையை இப்படி வைக்கலாமா? இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போது ஆரம்பிக்கலாமா? ஜெய் ஜக்கம்மா, ஓம் ஜக்கம்மா, ஓம் ஜக்கம்மா. ஐயா, வரும் ஐயா, கணக்கரே, இப்படி வரும் வரும். ஓம் ஜக்கம்மா, ஓம் ஜக்கம்மா. இருக்கட்டும் ஐயா, பரவாயில்லை. அட, உட்காரும் ஐயா. ஜோசியர் பிரார்த்திக்கிறார், அமைதியாக இரு. தங்கள் கரத்தை நீட்டுங்கள். கொஞ்சம் பொறுங்கள். ஜெய் ஜக்கம்மா. ஐயனுக்கு தொழில் கொடுத்து வாங்குவது, சரியா? அதாவது வணிகம், பொருளை கொடுத்து பணத்தை வாங்குவது. நான் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். தப்பாக இருந்தால் கடைசியாக கேளுங்கள், சரியாக இருந்தால் தலையை மட்டும் மாட்டுங்கள். உத்தரவா? உத்தரவு. ஐயா, உங்களுக்கு பிறந்தது இரண்டு பிள்ளைகள். ஒன்று உயிரோடு உள்ளது, மற்றதை தெய்வம் எடுத்துக்கொண்டது. இருக்கும் ஒன்றும் இருப்பதாக பேரு, ஆனால் ஒரு செப்பு காசுக்கும் புண்ணியமில்லை.
குலப்பெயருக்கே கேடாக நிற்கிறது. ஐயா, அந்த ஒரு பிள்ளையை நம்பியதால் முதலுக்கே மோசம் போனது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையானது உள்ளதா? உள்ளது உள்ளது. கொஞ்ச காலம் முன்னர் கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வந்தது. தொட்டதெல்லாம் கரியாக போனது. பிழைத்திருப்பதே பெரும்பாடானது. போட்டிக்காரர்களுக்கு பொக்கிஷம் நிரம்பியது உள்ளதா? உள்ளது உள்ளது. ஐயா, இப்போது சில வாரங்களாகத்தான் நீங்கள் தொழில் மேலே கவனம் வைத்தீர்கள். தூரத்தில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் உதித்து வருகிறது. ஐயா, உங்கள் தனமேடும் சுக்கரமேடும் உயர்கிறது. புத்திரேகை தீர்க்கமடைகிறது. இனி தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. துலங்கப் போகிறது என்றால் எந்த விதமாக? ஐயா, எங்கள் ஜக்கம்மா குறிப்பு காட்டுவாள், ஒளியை காட்டுவாள். பாதையை பிடித்து போக வேண்டியது ரேகைக்காரனின் பொறுப்பு. புரிகிறது. என் ரேகை எப்படி செல்கிறது என்ற திசையை காட்டினால் போதுமானது. ஐயா, ஒரு முதற்கண்ணியாலே உங்களுக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. பேராசை கொள்ளாமல் சமயோகிதமாக பயன்படுத்திக் கொண்டால் தொழில் சிறப்படையும். எதிர்காலம் மிக நல்லபடியாக இருக்கும். குலப்பெருமை உயரும். முதற்கண்ணி அதியார் அவர்களால் என்ன நல்ல பலன்? அனைத்து நடவடிக்கைகளையும் தெள்ளத் தெளிவாக வகுத்து தருவது என்னுடைய தொழில் அல்ல. உங்கள் கையை பிடித்து அழைத்து செல்வதும் ஜக்கம்மா வேலை அல்ல. தொழிலுக்கு நல்ல எதிர்காலம் கைகூடி வருகிறது. வருகிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜோசியரே, நானும் கூட பெரிய சிரத்தை ஏதும் இல்லாமல் தான் உம்மிடம் கையை நீட்டினேன். சில வெள்ளிக்காசு வீணாகப் போகிறதே என்று நினைத்தேன். ஆனால் ஆதியோடு அந்தமாக என் சரித்திரத்தையே புட்டு புட்டு வைத்து விட்டீர்கள். ஆனால் இந்த மனித முயற்சிகளுக்காக தெய்வம் வழியை வகுத்துக் கொடுக்கும். அதற்கு மேலே அதில் முன்னேறி செல்ல வேண்டியது நம் பொறுப்பு. நான் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லி ஆகிவிட்டது. இதற்கு மேல் சொல்வது என்றால் என் தர்மத்திற்கு உதவாது. நான் வருகிறேன். நல்லது, போய் வாரும். சில வெள்ளிக்காசிற்கு 1000 பொன் பொருமான செய்திகளை சொன்னீர். நல்லது, போய் வாரும். கேட்டீர் ஐயா இந்த ஜோசியர் சொன்னதை? மிக தொல்வியமாக சொல்லிவிட்டாரே. ஆனால் அந்த முதிர்கனிதான். வணிகரே, உங்களுக்கு புரியவில்லையா? அதாவது அவன் சூசகமாக உணர்த்தியது அமரநிதியின் அக்கால் அம்பிகையை பற்றி. அம்பிகைக்கும் நமக்கும் என்ன இருக்கிறது? அவளால் நமக்கு என்ன பலன்? நன்றாக சொன்னீர்கள். இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு என்ன? அவன் வணிகத்தில் குழப்பம் ஏற்படுத்தினோம், அயல்நாட்டு வணிகத்தையும் கைப்பற்றிவிட்டோம். இதற்கு மேல் நமக்காக வேண்டியது என்ன இருக்கிறது? அங்கேதான் நீங்கள் கணக்கில் பிழை செய்கிறீர்கள். இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அமரநிதியை ஒரே அடியாக எழவிடாமல் வீழ்த்திவிட வேண்டும். நீ சொல்வது புரிகிறது. ஆனால் எப்படி சாத்தியப்படுத்துவது? ஐயா, இப்போது அமரநிதி வீட்டில் அமரநிதியும் அவரது மனைவி மகேஸ்வரியும் ஒரு கட்சி. அம்பிகையோ தனியாக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். அவரை நம் பக்கம் தந்திரமாக சேர்த்துக் கொண்டால் அமரநிதிக்கு எதிரான திட்டம் வகுப்பது எளிதாகிவிடும். இதுவும் சரிதான். ஆனால் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள தற்காலிக குழப்பத்திற்காக அம்பிகை நம்முடன் சேர்ந்து விடுவாள் என்று கருத முடியாதே. நீங்கள் சொல்வது மற்றவர்கள் விஷயத்தில் பொருந்தும். ஆனால் அம்பிகையின் நிலை என்னவென்றால் வேறு எந்த உறவுகளும் மற்ற அனாதை. இன்றைக்கு
அவர்கள் குடும்பத்தில் உள்ள நிலையில் யாருக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பாள். உண்மையாக அவ சொல்கிறாய்? வணிகரே, நான்கு சுவற்றுக்குள் அமர்ந்தபடி நான் சொல்லும் யோசனை அல்ல இது. பெண்கள் மூலமாக உளவறிந்து சொல்கிறேன். அம்பிகை இரண்டு நாட்களாக அன்ன ஆகாரமின்றி தம்பி மீதும் தம்பியின் மனைவி மீதும் கடும் ஆத்திரத்தில் இருக்கிறாள். தூண்டிலை போட வேண்டியதுதான் பாக்கி. மீன் தானாக நம் கைக்குள் வந்துவிடும். நிஜமாகவா சொல்கிறாய்? என்னால் நம்ப முடியவில்லையே. உங்களுக்கு சில விஷயங்களை சரியாக கணிக்க தெரியவில்லை. ஒரு பக்கம் நான் உளவறிந்து வந்து சொல்கிறேன், இன்னொரு பக்கம் இப்போது வந்து போன ஜோசியனும் முதிர் கண்ணியால் உங்களுக்கு பலன் வரும் என்று சொல்லிவிட்டு போகிறான். இத்தனை சாதகமான சூழ்நிலை இருந்தும் நீங்கள் மிகவும் தயக்கம் கொள்கிறீர்களே. ஓ, அந்த ஜோசியர் சொன்ன முதிர்கண்ணி பலன் இதுதான் என்கிறீரா? ஆம், இதில் சந்தேகம் என்ன? எல்லாவற்றையும் பழுத்த வெள்ளரி பழம் போல உடைத்து சொல்லிவிட முடியாது. சூசகமாக புரிந்து கொண்டு நடவடிக்கையில் இறங்க வேண்டியதுதான். அப்படியானால் நாம் அம்பிகையை சந்தித்து பேச ஏற்பாடு செய்யலாம் என்கிறாயா? நீங்கள் சொன்னால் போதும், கண்டிப்பாக ஏற்பாடு செய்து விடலாம். அமரநீதியை இடவிடாமல் அடித்து விட்டால் பின்னர் இந்த வட்டார வணிகம் உங்கள் சாம்ராஜ்யமாகிவிடும். சரி, அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யும். ஆனால் வணிக சாம்ராஜ்யம் எனதாகிவிட்டால், அமர்நிதி முற்றாக ஒழிந்துவிட்டால் நீர் என்ன செய்வீர்? சாம்ராஜ்யமே உங்களுடையது என்கிற போது அதில் எனக்கு ஒரு துண்டு இடம் தராமலேவா போய்விடுவீர்கள்? தாராளமாக. சரி, நீர் போய் அம்பிகையை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும். சரி வணிகரே, போய் வருகிறேன். ஆனால் இவனை பக்கத்தில் வைத்துக் கொண்டால் கட்கத்தில் தேலை வைத்துக் கொண்டது போல்தான். நம்மை ஒழித்து விட்டுதான் அடுத்த வேலை பார்ப்பான். இவனிடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாருங்கள் வாருங்கள். ஏது, வழக்கத்திற்கு மாறான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். வணக்கம் குருக்களே, நலமாக இருக்கிறீர்களா? நான் நலமே. தங்கள் இருவரின் முகமும் வாட்டமாக இருப்பது போல் தோன்றுகிறதே. ஏதேனும் மனசஞ்சலமா? அதெல்லாம் ஒன்றுமில்லை, சற்று அலைச்சல் ஏற்பட்டு விட்டது. அதன் பொருட்டு சிறிது சோர்வாக உள்ளோம், அவ்வளவுதான். நமது ஊருக்கு முக்கியமானவர்கள் நீங்கள் இருவரும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது இங்குள்ள அனைவருக்கும் என்றுதான் பொருள்படும். உங்களுக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் என்றால் அதை தீர்ப்பது என்னை போன்றோரின் கடமை. என்னுடன் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். குருக்களே, தங்களின் கனிவான கூற்று எங்களுக்கு மனநிறைவை தருகிறது. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஏதேனும் இருந்தால் தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை. எங்களின் பொருட்டு தாங்கள் எடுத்துக்கொண்ட அக்கறைக்கு நன்றி. சரி, நான் சென்று உச்சிக்கால பூஜைக்கான தயாரிப்பு வேலைகள் சிலவற்றை செய்துவிட்டு வருகிறேன். ஐயனே, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு ஏன் இந்த நிலை? நமக்கு எத்தனை துன்பம் நேர்ந்தாலும் தாங்கிக் கொள்ளலாம். நம் பொருட்டு பிறர் அடையும் வேதனையையும் அக்கால் நம்மை தவறாக புரிந்து கொள்வதையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. மகேஸ்வரி,
நீ மனம் கலங்க வேண்டாம். தாங்கிக் கொள்ள முடியாதவற்றை தாங்கிக் கொள்ள மனம் பக்குவப்படுவதுதான் இறைவனின் சோதனை. இந்த சோதனையை கடந்தாக வேண்டும் என்பதுதான் இறைவனின் கட்டளை. இத்தனை இறைத்தொண்டு செய்த பின்னரும் இறைவன் நம்மிடம் நிறைவு கொள்ளவில்லையா? இவ்வளவு கடுமையான சோதனைக்கு உட்படுத்துவதில் என்ன இன்பம் அவனுக்கு? தெய்வ சிலைதான் கல் என்றால் அதன் உள்ளே இருப்பதும் கல் என்றுதானா? மகேஸ்வரி, நமக்கு ஒரு துன்பம் நேர்ந்துவிட்டது என்பதற்காக நாம் தன்னிலையாக பேசக்கூடாது. உங்கள் கூற்று புரிகிறது, ஆனால் பொறுக்க முடியவில்லையே, என்ன செய்வது? அதற்காக நிதானம் தவறக்கூடாது. இறைவனிடம் இப்போது முறையிட்டுக் கொள்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. இறைவா, எங்கள் உயிரையும் முறுக்கி துண்டு செய்ய உன் காலடியில் தவம் கிடக்கிறோம். பொருள், இன்பம், புகழ் என இந்த உலகின் லௌகீகங்கள் எவற்றின் மீதும் எங்களுக்கு நாட்டமில்லை. ஆனால் ஜீவ ஆற்றலான அன்பிற்கு பணிந்தவர்கள் நாங்கள். எங்கள் அக்கா எங்கள் மீது கொண்டுள்ள எதிர் மனோபாவத்தை நீக்கு. அவரை எங்கள் மீது கனிவு காட்டச் செய். உங்களுக்கு தொண்டு செய்யும் திருவுள்ளம் கொண்டவர் என்பதால்தான் இவரை நான் அடைந்தேன். அதையும் பெரியவர்கள் மனமுவந்தே நிறைவேற்றி தந்தனர். இன்றோ அதுவே குற்றச்செயலாகிவிட்டது. உனக்கு தொண்டு புரிய நான் ஆதரவு தேடியது குற்றமா? அந்த குற்றத்திற்கு எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் இவருக்கு தாய்க்கு தாயான அக்கால் அவர்களை எங்களிடமிருந்து பிரிக்காது. இன்னும் இறகு முளைக்காத குஞ்சுகளை போன்ற இளையவர்கள் நாங்கள். எங்களிடமிருந்து அவர்களை பிரிக்காது. அவர்களுக்கு எங்கள் மீது இரக்கத்தை ஏற்படுத்து. இறைவா, உன் அடியவர்களுக்கு தொண்டு செய்பவர்கள் நாங்கள். எங்கள் வீட்டில் குழப்பமும் நிம்மதியின்மையும் நிலவும் என்றால் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய துணிய மாட்டார்கள். எனவே எங்கள் மனக்குறையை போக்கி எங்கள் அக்கால் அவர்களுக்கு எங்கள் மீதுள்ள வருத்தத்தை நீக்கி எங்களுக்குள் சமாதானத்தை நிலவச் செய்துவிடு. உனக்கு தொண்டு புரிவதை தவிர வேறொன்றும் அறியாத நாங்கள் யாரிடம் போய் மன்றாடுவது? எங்கள் மனக்குறையை உன்னை தவிர வேறு யாரால் தீர்த்து வைக்க முடியும்?